மதுரை மாநகரிலே உங்களை மீண்டும் ஒரு முறை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இறைவனின் பேரருள் உங்கள் அனைவர் மீதும் பொழியப்படட்டும் என்று பிரார்த்தித்து தொடங்குகின்றேன். சமீபத்தில் சட்ட வாரியம் லா கமிஷன் இந்தியாவில் பொது சிவில் சட்டம் நடைமுறைப்படுத்துவது குறித்து மக்களுடைய கருத்துக்களை கேட்டிருக்கின்றது. இதன் தொடர்ச்சியாக மத்திய பிரதேசம் மாநிலத்தில் ஒரு கூட்டத்தில் பேசிய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள், நாட்டில் இருவேறு சட்டங்கள் இருக்க முடியாது, ஒரே ஒரு சட்டம்தான் இருக்க முடியும் என்ற கருத்தை ஒளிந்திருக்கின்றார். திரு மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு அவர் ஒரு சட்ட ஆணையத்தை அமைத்தார். அந்த சட்ட ஆணையம் தனது அறிக்கையை அளித்தது. அந்த அறிக்கையில் இந்தியாவில் பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்துவதற்கான சாத்தியக்கூறு இல்லை என்று அறிக்கையை தந்துவிட்டது. இப்போது நாடாளுமன்ற தேர்தல் வரக்கூடிய ஒரு சூழலிலே, ஒட்டுமொத்தமாக கடந்த 9 ஆண்டுகளாக நடைபெற்று வரக்கூடிய பாஜக ஆட்சி எல்லா வகையிலும் தோல்வியடைந்த நிலையில், நாடாளுமன்ற தேர்தலிலே வெற்றி பெறலாம் என்ற நோக்கத்தோடு திரு மோடி அவர்கள் சிறுபான்மை சமூகத்தை இலக்காக வைத்து பொது சிவில் சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான ஆயத்தங்களை செய்து வருகிறார். வருகின்ற நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் கூட அது நிறைவேற்றப்படலாம் என்று தகவல்கள் சொல்கின்றன. ஆனால் இந்த பொது சிவில் சட்டத்துக்கு முதலிலே கடும் எதிர்ப்பை தெரிவித்திருப்பது பாஜகவினுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி என்டிஏவில் ஒரு அங்கமாக இருக்கக்கூடிய மிசோராமினுடைய கட்சியினுடைய ஆளுங்கட்சியினுடைய தலைவர், அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் கானாட் சாங்மா அவர்கள், பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்துவதற்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம், பழங்குடியின மக்களுக்கு தனியான சட்டங்கள் பர்சனல் லா தான் இருக்க முடியும், பொது சிவில் சட்டத்தை ஒருபோதும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று பாஜகவினுடைய கூட்டணி கட்சி மிசோராமை ஆளக்கூடிய கட்சி இந்த கருத்தை தெரிவித்திருக்கிறது. இதற்கு அடுத்ததாக நாகாலாந்தில் பாஜக கூட்டணியில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கின்ற நேஷ்னல் டெமோக்ராட்டிக் பீப்புள்ஸ் பார்ட்டி, அந்த கட்சியும் மிக தெளிவாக நாகாலாந்தில் நாங்கள் இந்த பொது சிவில் சட்டத்தை கடுமையாக எதிர்க்கிறோம், இப்போது நாகாலாந்தில் கலகம் செய்து கொண்டிருக்கக்கூடிய குழுவுக்கு மத்தியிலே பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருகிறது, இந்த பொது சிவில் சட்டம் பற்றிய அறிவிப்பு அந்த பேச்சுவார்த்தைகளை சீர்குலைக்கும், நாகாலாந்து மக்கள் தனித்த தன்மை உடையவர்கள், பொதுவான சட்டத்தை ஒருபோதும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். அதேபோல் ஜார்க்கண்டில் உள்ள 30 பழங்குடியின குழுக்களும் ஒன்று சேர்ந்து பொது சிவில் சட்டத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அவர்களும் தீர்மானம் போட்டிருக்கிறார்கள். இதுவரை இந்தியாவில் முஸ்லீம்கள் தான் அனைத்து இந்திய முஸ்லீம் தனியார் சட்ட வாரியம், ஆல் இந்தியா முஸ்லீம் பர்சனல் லா போர்டு என்ற ஒரு அமைப்பை 1973 தொடங்கி இந்த தனியார் சட்டம் வாரியம் செயல்பட்டு வருகிறது. இப்போது முதல் முறையாக சீக்கிய சமூகத்தைச் சேர்ந்தவர்களெல்லாம் நேற்றைய தினம் டெல்லியிலே கூடி ஆல் இந்தியா சீக் பர்சனல் லா போர்டு, சீக்கியர்களுக்கான தனியார் சட்ட வாரியத்தை, இவர்களுடைய வாதம் நாட்டிலே ஒரே சட்டம்தான் இருக்க முடியும் என்ற வாதம், வருமான வரி சட்டங்களே கூட ஒவ்வொரு தரப்பினருக்கும் வெவ்வேறு மாதிரியாக இருக்கின்றது. மோட்டார் வாகன சட்டம், இதுவும் இந்தியா வெவ்வேறாக இருக்கக்கூடிய ஒரு நிலையை பார்க்கின்றோம். இந்த பொது சிவில் சட்டத்தை
மோடி அரசு கொண்டு வருமையானால் அதற்கு கடுமையான எதிர்ப்பு இந்து சமூகத்திலிருந்தே எழும். என்ன காரணம் என்றால், இந்து சமூகத்தில் பல்வேறு சாதியினர்கள், பல்வேறு பிரிவினர்கள் இருக்கின்றார்கள். ஒவ்வொருவருடைய தனி விவகாரம், இந்த பர்சனல் லாங்கிறது திருமணம், விவாகரத்து, பாகப்பிரிவினை, தத்தெடுத்தல், இது தொடர்பான விஷயந்தான் பர்சனல் லா. இதில் மட்டும்தான் முஸ்லீம்கள் தனி சட்டத்தை பின்பற்றுகிறார்கள், சீக்கியர்கள் தனி சட்டத்தை பின்பற்றுகிறார்கள், கிறிஸ்தவர்கள் தனி சட்டத்தை பின்பற்றுகிறார்கள், அதே போல் பழங்குடி மக்களுக்கென தனி சட்டங்கள் இருக்கின்றது. இந்த வாரிசுரிமை சட்டத்தில் இந்து சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிரிவினருக்கும் தனித்தனியான சட்டங்கள் இருக்கின்றது. சில சாதி சமூகத்தில் பெண்களுக்கு சொத்தில் பங்கில்லை என்ற நடைமுறை இன்றைக்கு வரைக்கும் இருக்கின்றது. எனவே அயோத்தியில் ராமர் கோயிலை கட்டிவிட்டோம், 370வது பிரிவை நிர்மூலமாக்கிவிட்டோம், அதே போல் இந்த பொது சிவில் சட்டத்தை கொண்டு வந்து 2024 தேர்தலில் வெற்றி பெறுவோம் என்று திரு மோடி அவர்கள் நினைப்பார்களேயானால் அது அவருடைய பகல் கனவாக தான் இருக்கும். இட் வில் பி ஹிஸ் வாட்டர் லூ. நெல்சன் நெப்போலியன் எப்படி வாட்டர் யுத்தத்தில் தோத்தாரோ அதே போல் ஒட்டுமொத்த இந்தியர்களும், அவர்கள் இந்து மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி, முஸ்லீம்களாக இருந்தாலும் சரி, பழங்குடி மக்களாக இருந்தாலும் சரி, ஒட்டுமொத்தமாக ஒன்று சேர்ந்து இந்த மோடி அரசாங்கத்தினுடைய இந்த பன்மைத்துவத்தை, இந்தியாவே பன்மைத்துவம் வாய்ந்தது, அந்த பன்மைத்துவ பண்பாடை சிதைக்கக்கூடிய இந்த நடவடிக்கைக்கு எதிராக அவர்கள் செயல்படுவார்கள். அவர்கள் ஆட்சிக்கு வர முடியாது. எப்படி கர்நாடகத்தில் ஹிஜாபை அடைமுறைப்படுத்தி அங்கே ஆட்சியை இழந்து அதற்கு பிறகு இப்போது காங்கிரஸ் ஆட்சி பாஜக அந்த மாநிலத்தில் செய்ததையெல்லாம் திருத்தியிருக்கிறதோ, அது போன்ற ஒரு நிலைதான் மோடிக்கும் பாஜகவுக்கும் எழும். இந்த பொது சிவில் சட்டத்தை பற்றி முஸ்லீம் சமூகம் பதட்டமடைய தேவையில்லை. இது முஸ்லீம்களுக்கு எதிரான சட்டம் மட்டுமல்ல, அனைத்து இந்தியர்களுக்கும் அவர்களுடைய தனிப்பட்ட பண்பாடு, வாழ்வியல், நடைமுறை, கலாச்சாரம் இதற்கு எதிரானது. ஒட்டுமொத்தமாக அனைவரும் எதிர்ப்பார்கள் என்பதில் மாற்று கருத்து இல்லை. தமிழ்நாட்டு ஆளுநர் ஆர் என் ரவியை இனி அனைவரும் அந்தர்பல்டி ரவி என்றுதான் நாம் அழைக்க வேண்டும். ஏனென்றால் பல சந்தர்ப்பங்களில் ஒரு கருத்தை சொல்லிவிட்டு அந்த கருத்துக்கு தமிழ்நாட்டில் கடுமையான எதிர்ப்பு வந்த நிலையில் அவர் அதை மாற்றி அமைத்திருக்கக்கூடிய ஒரு நிலையை பார்க்கின்றோம். அவர் ஏதோ ஒரு மனநோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறார் என்பது தெளிவாக தெரிகிறது. ஒரு அமைச்சருக்கு பதவியேற்பு நிகழ்ச்சி நடத்துவது மட்டும்தான் ஆளுநருடைய வேலை. அதாவது ஆளுநர் வந்து முதலமைச்சர் யாரை அமைச்சராக நியமிக்கிறாரோ அந்த பரிந்துரையை செய்கிறாரோ அவருக்கு பதவியேற்பு வைப்பது ஆளுநருடைய வேலை. ஒரு அமைச்சரை முதலமைச்சர் நீக்கினால் அதை அங்கீகரிப்பது ஆளுநருடைய வேலை. ஆளுநர் வந்து பதவியேற்பு நிகழ்ச்சி நடத்துகிறாரு, அதனால் பதவியேற்பு நடத்துகிற ஆளுநருக்கு ஒரு அமைச்சரை வந்து பதவியிலிருந்து நீக்க உரிமை இல்லையா என்று கேட்கிறார்கள். அப்படி உரிமை இருக்குமே ஆனால் இந்த ஆளுநர் வந்து சகோதரி வானதி சீனிவாசனை தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தமிழ்நாடு அமைச்சரவையில் அமைச்சராக அவரால் பதவியேற்க வைக்க முடியுமா? முதலமைச்சர் விரும்பினால் விரும்பக்கூடியவர் தான் அந்த அமைச்சரவையில் இடம்பெற வேண்டும். தொடர்ச்சியாக அந்தர்பல்டி ஆர் என் ரவி இது போன்று ஒன்றை செய்துவிட்டு அதை மாற்றியிருக்கக்கூடிய ஒரு சூழலில், அதனுடைய உச்சமாக, சர்வாதிகாரத்தினுடைய உச்சமாக ஒரு அமைச்சரை திரு செந்தில் பாலாஜி அவர்களை நீக்கி உத்தரவிட்டிருக்கிறார். இந்த மாதிரியான உத்தரவுக்கு அவர் எந்த சட்ட ஆலோசனையும் பெறவில்லை என்பதே உள்துறை அமைச்சகம் அமைச்சர் தன்னிடம் சொன்னதாக அவரே சொல்லியிருக்கக்கூடிய ஒப்புதல் வாக்கு மூலம். இந்த செந்தில் பாலாஜி பதவி நீக்கத்தை நான் நிறுத்தி வைக்கின்றேன் என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவருக்கு எழுதிய அந்த கடிதத்திலேயே மத்திய உள்துறை அமைச்சர் அட்டர்னி ஜெனரலை இந்தியாவினுடைய தலைமை அரசு வழக்கறிஞரை கலந்து பேசி இது குறித்து முடிவெடுக்கணும் என்று சொல்லிட்டார், ஆனால் நிறுத்தி வைக்கின்றேன் என்று சொல்வதே மிக தெளிவாக எந்த சட்ட ஆலோசனையும் பெறாமல் தாண்டோட்டித்தனமாக சர்வாதிகார மனப்பான்மையோடு ஆர் என் ரவி செயல்பட்டிருக்கிறார் என்பது எடுத்துக்காட்டுகிறது. தமிழ்நாட்டு மக்கள், என்னுடைய வேண்டுகோள், மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு வேண்டுகோள்,
ஆளுநர் ஆர் என் ரவி ஹிந்தியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் தொடர்ந்து ஆளுநராக நீடிப்பது தமிழ்நாட்டுக்கே ஒரு இழுக்காக இருக்கிறது. ஆளுநர் ஆர் என் ரவியை ஒன்றிய அரசு திரும்ப பெறும் வரை தொடர்ச்சியாக திராவிட முன்னேற்ற கழகமும் அவர்களோடு தோளோடு தோள் நின்று கூட்டணி கட்சிகளாக நாங்களும் இருப்போம். ஆளுநர் ஆர் என் ரவி தமிழ்நாட்டிலிருந்து திரும்ப பெறும் வரை தொடர் போராட்டத்தை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இல்லை, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான கட்சிகள் பொது சிவில் சட்டத்தை எதிர்த்திருக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்த்திருக்கின்றது, காங்கிரஸ் எதிர்த்திருக்கின்றது, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்த்திருக்கின்றது, இடதுசாரி கட்சிகள் எதிர்த்திருக்கிறார்கள். எனவே வந்து இது எதிர்க்கட்சிகளுடைய ஒற்றுமை சார்ந்த விவகாரம் அல்ல. பாஜக செய்வதை பாஜகவுக்கு அடிமை மனப்பான்மையோடு அவர்களோடு இணைந்திருக்கக்கூடியவர்கள் மட்டும்தான் எதிர்ப்பார்களே தவிர, இந்த பொது சிவில் சட்டத்துக்கு இன்றைக்கு பரவலாக நாடு முழுவதும் கடுமையான எதிர்ப்பு அனைத்து எதிர்க்கட்சிகளுக்கு மத்தியிலும் இருக்கின்றது. நான் குறிப்பிட்டது போல கட்சிகளை தாண்டி பல்வேறு சமூகத்தை சார்ந்தவர்களும் ஏன் பாஜகவினுடைய அணியில் இருக்கக்கூடியவர்களும் எதிர்க்கிறார்கள். எதிர்க்கட்சி பீகாரில் நடந்த எதிர்க்கட்சிகள் மாநாடு வந்து ஆண்டிகளுக்கு கூட மடம் சொல்லி ஓபிஎஸ் கருத்து தெரிவிச்சிருக்காரு. ஏன்னா ஒற்றுமை இல்லை, அவங்களால எதுவுமே செய்ய முடியும் சொல்லி ஓபிஎஸ் கருத்து தெரிவிச்சு. ஆனால் இந்த கூட்டம் வந்து வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் எதிர தாக்கத்தை ஏற்படுத்தும். அதாவது ஓபிஎஸ்ஸே ஒரு ஆண்டியாக இப்போது இருக்கிறார். எனவே அந்த மனநிலையில் இருக்கக்கூடியவருக்கு பீகாரில் ஒரு வரலாற்று முக்கியம் வாய்ந்த, அதாவது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த தலைவரும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவரும் ஒரே மேடையில் இருக்கின்ற ஒரு நிகழ்வு அது. எதிர்கட்சிகள் அனைவரும் மக்கள் விரோத பாஜகவை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறார்கள். எனவே அடிமை நிலையில் ஆண்டியாக இருக்கக்கூடிய ஓபிஎஸ் சொல்லக்கூடிய கருத்து வந்து அவருடைய அறிவீனத்தினுடைய வெளிப்பாடாக இருக்கின்றது. நிச்சயமாக எதிர்க்கட்சிகள் ஒன்று சேரக்கூடிய அந்த நிகழ்வு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் என்ற நம்பிக்கை இந்தியா முழுவதும் ஏற்பட்டிருக்கிறது. சார், பொது சிவில் சட்டம் குறித்து அமைச்சர் பேசிய நாடாளுமன்ற உரையை அடுத்து 100,000 பிரதிகளோட வந்து முக ஸ்டாலின் நடத்துவோன்னு சொல்லிட்டு அண்ணாமலை பேசியிருக்காரு. அதாவது அண்ணாமலை எப்படி ஐபிஎஸ் தேறினார் என்று தெரியவில்லை. அரசமைப்பு சட்டத்தினுடைய பார்ட் 3 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அடிப்படை உரிமைகளை பற்றி பேசுகிறது. பார்ட் 4 டைரக்டிவ் பிரின்சிபல்ஸை பற்றி பேசுகிறது. டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் என்றால் இதையெல்லாம் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற ஒரு அபிலாஷையை வெளிப்படுத்துகிறது. அப்போ இந்த பொது சிவில் சட்டங்கிறது பார்ட் 4 தான் இருக்குது. அம்பேத்கர் அவர்கள் விரும்பியிருந்தால் அதை ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் சேர்த்துருக்கலாம், அவர் சேர்க்கலை. காரணம், இது தொடர்பாக மக்களுடைய ஒருமித்த கருத்து எப்போது ஏற்படுகிறதோ அப்போது தான் அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று. அம்பேத்கர் அவர்கள் சிறுபான்மை மக்களை அரவணைக்கக்கூடிய பல்வேறு செய்திகளை சொல்லியிருக்கிறார். அதையெல்லாம் திரித்து இட்டுக்கட்டி அண்ணாமலை போன்றவர்கள் வரலாறு தெரியாமல் சட்டம் தெரியாமல் உளறி கொண்டிருக்கிறார்கள். சார், நாமன்னர் திரைப்படத்திற்கு சில அமைப்புகள் எழுதி தெரிவித்தன. இந்த படம் வந்து சமூக நீதிக்கான படம் என்று சொல்லி திருமாவளவன் சொல்லியிருக்கிறார். நிச்சயமாக இந்த மாமன்னன் படம் வந்து இதை எப்படி பார்க்க வேண்டும் என்றால், திரைப்படம் ஒரு பவர்ஃபுல், அதாவது ஒரு பலம் வாய்ந்த ஒரு ஊடகமாக இருக்கின்றது. மக்களுடைய சிந்தனைகளை பெருமளவில் மாற்றக்கூடிய ஒரு ஆற்றல் திரைப்படத்திற்கு உண்டு. அந்த அடிப்படையில் சாதிய வன்கொடுமைகளை பற்றி மிக சிறப்பான ஒரு படம் எடுக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய விளையாட்டுத்துறை அமைச்சர் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நடித்திருக்கின்ற, மாரி செல்வராஜ் இயக்கியிருக்கின்ற, நம்முடைய மதுரை வடிவேலும் நடித்திருக்கின்ற அந்த படம், இது சாதிய வன்கொடுமைக்கு எதிரான ஒரு படம். எனவே அது நிச்சயமாக சமூக நீதி பாடத்தை மக்களுக்கு எடுத்திருக்கக்கூடிய ஒரு சிறந்த திரைப்படமாக இருக்கின்றது. நன்றி. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IF Tamil பெல் ஐகனை கிளிக் செய்யுங்கள்.